வணக்கம். திடீரென எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஊருக்கே செல்லும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஆனால் பார்க்கும் சேலம் மாவட்டம், இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக சேலம் மாவட்டத்திற்கு நாளை மறுநாள் செல்ல இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அதுவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சொந்த தொகுதியான எடப்பாடியில் நடைபெறும் மிகவும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அந்த வகையில் அதற்கான முன்னேற்பாடுகளை சேலம் மாவட்ட பொறுப்பு அமைச்சரான கே என் நேருவும் சேலம் மாவட்ட திமுகவினரும் கவனித்து வருகின்றனர். எடப்பாடியில் நடைபெறும் அந்த விழாவில் திமுகவின் மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்குகிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சேலம் மாவட்ட திமுகவின் மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கும் நிகழ்வை சேலம் மாநகரிலேயே நடத்தியிருக்க முடியும். ஆனால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் எடப்பாடி பழனிசாமியின் கோட்டையான எடப்பாடியிலேயே கட்சி நிகழ்ச்சியை நடத்த விருப்பப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் எடப்பாடியின் தொகுதியில் அதிரடி ஆய்வுகளையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சேலம் மாவட்டத்தில் இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்கிறார். இதனால் இவரை வரவேற்கும் பொருட்டு திமுகவினர் அதற்கான பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தனது சொந்த தொகுதிக்கு அமைச்சர் உதயநிதி வருவதையும் ஆய்வு நடத்துவதையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துளியும் விரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமியை கடுப்பேற்றதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடிக்கே செல்கிறார் என கூறுகிறார்கள் சேலம் மாவட்ட உடன்பிறப்புகள். எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் கலகலப்பாக பேசும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும் மேடைகளிலெல்லாம் தனக்கே உரிய நகைச்சுவை பாணியில் எதிர்க்கட்சி தலைவர்களை சற்றும் வச்சு பார்க்காமல் பங்கம் செய்து விடுவார். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றால் சொல்லவே தேவையில்லை. தனக்கே உரிய நக்கல் நையாண்டியோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பங்கம் செய்து விடுவார். இந்த நிலையில் சேலத்தில் நடைபெறும் விழாவை எடப்பாடியில்தான் நடத்த வேண்டும் என்று கேட்டு பெற்றுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கோட்டையிலேயே ஓட்டு போட்டு விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சராகிய பிறகு திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, கோவை, திருச்சி என 5 மாவட்டங்களுக்கு மட்டுமே வெளியூர் சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறார் அமைச்சர் உதயநிதி. இந்த நிலையில் தற்போது சேலம் மாவட்டத்திற்கு செல்லும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சொந்த ஊரான எடப்பாடிக்கே செல்ல இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சொந்த தொகுதிக்கே சென்று அங்கு ஆய்வு கட்சி நிகழ்ச்சி என அதிரடி காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு டென்ஷனை எகிர வைத்திருக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமாண்ட்ல குறிப்பிடுங்க.